எப்படியும் கீழே விடாம கேட்கணுமே. அல்லாடும் ஆண்டவன், பேரறிஞர் பெருந்தகை, அண்ணாவுடைய சிறுகதை. நேற்றைக்கு அருண் அண்ணா, நேற்றைக்கு முன்தினம் திடலுக்கு வந்து அமுதர்சனன் கிட்ட கேட்கும்போது, அல்லாடும் ஆண்டவன்னு அறிஞர் அண்ணாவுடைய புத்தகத்தை நாங்கள் சிறுகதையினுடைய தொகுப்பை கொண்டு வருவோம், பேசுவதற்கு யாராவது வேண்டும் என்று சொல்லுகிற போது, அமுதன் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, தம்பி அண்ணாவை பற்றி பேசணும், நீ போயிட்டு வா அப்படின்னு. நான் சொன்னேன், அண்ணன் அண்ணாவை பற்றி பேசுவதற்கு தம்பியாக போகலாம், நான் போகலாமா என்று கேட்டேன். அண்ணாவின் தம்பிமார்களை அண்ணா அவராகவே வளர்த்து விட்டிருக்கிறார். அண்ணாவின் தம்பிமார்கள் எல்லோரும் அண்ணாவினுடைய வழிகளிலேயே நடந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு அண்ணாவை அரசியல் ஆளுமையாக இந்த தமிழ்நாட்டில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தொடர்ந்து கொண்டு செல்வதற்கும் அண்ணாவினுடைய அரசியல் இயக்கங்களும், அரசியல் இயக்கம் என்று சொன்னால் வாக்கு அரசியலில் இருக்கிறவர்களும், வாக்கு அரசியலுக்கு இல்லாமல் வெளியிலிருந்து களமாடக்கூடியவர்களும் அண்ணாவை அரசியல் ஆளுமையாக கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வாசகை சாலை போன்ற அமைப்புகள் தான் அண்ணாவை ஒரு இலக்கியவாதியாக மீண்டும் மீண்டும் தமிழகத்திற்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. அண்ணா ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி, ஆனால் அண்ணாவை அரசியல் ஆளுமையாக கொண்டு சேர்த்த நாம் அண்ணாவை மிகச்சிறந்த இலக்கியவாதியாக கொண்டு சேர்த்தோமா என்று சொன்னால் ஒரு பெரும் இடைவெளி இருக்கிறது. கடும்பாறை என்ற பெரியாரிடமிருந்து தொட்டு தொடர்ந்து விழுந்த அருவிதான் அண்ணா. அந்த அருவி ஒரு பெரும் சமுத்திரத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அண்ணாவினுடைய இலக்கியத்தை நீங்கள் இரண்டு கூறுகளாக பிரித்து பாருங்கள். ஒன்று, தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறும் தமிழகத்தினுடைய இலக்கிய வரலாறும் நீங்கள் பகுப்பாய்வு செய்து பார்த்தால், எட்டுக்கூறாக பார்த்தால், நீங்கள் அதை நடுக்க பிளந்து பார்த்தால், அதற்கு பின்னால் அண்ணா என்கிறவனுடைய ஏகாந்த பார்வையும் நமட்டுச் சிரிப்பும் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மேடைகள் 50களுக்கு முன்னால் எப்படி இருந்தது? இங்க இருக்கிறவரை அக்ராசனாதிபதி என்று அழைத்திருப்பீர்கள், எல்லோருக்கும் நமஸ்காரம் என்று சொல்லியிருப்பீர்கள். வணக்கம் என்கிற சொல்லையும், அக்ராசனாதிபதி இல்லை தலைமை என்கிற சொல்லையும், இங்கே எல்லாம் தலைமைச் செயலகம் என்று சொன்னார்கள். தலைமைச் செயலகத்தும் தலைமைச் செயலகம் என்று பெயர் மாற்றியவர் அறிஞர் அண்ணா என்பதை மறந்து விடாதீர்கள். அண்ணா ஒரு இலக்கியவாதி என்று ஏன் சொல்லுகிறோம்? அண்ணாவினுடைய பத்திரிகைகளில் தம்பிகளுக்கு எழுதிய கட்டுரைகளை தொகுத்து பாருங்கள். உலகில் வேறு எந்த தலைவனும் தன் தம்பிகளுக்கு இத்தனை கட்டுரைகளை எழுதியிருக்க முடியாது. அந்த கட்டுரைகளினுடைய இலக்கியங்களினுடைய வரிசைகளை நீங்கள் அமைத்து பாருங்கள், உலக இலக்கியங்களில் எந்த இலக்கியத்திற்கும் குறைவில்லாதது. அண்ணாவினுடைய எழுத்து நடையை பாருங்கள், அது அரண்மனை விட்டு கொலுமண்டபத்தில் இருந்ததல்ல, பாமரன் வீட்டிலும் பேசப்பட்டது. கொலுமண்டபத்தில் இருந்த தமிழை அண்ணா ஆலமரத்தடிக்கு கொண்டு வந்தவர். ஆலமரத்தடியில் இருந்த தமிழை தமிழகம் என்றும் பரவ வேண்டும் என்று தீப்பற்ற வைத்தவர் அண்ணா. அண்ணா இலக்கியத்தில் எதை பேசினாரோ அதையே தான் அரசியலில் பேசினார். அண்ணா ஒரு பத்திரிகையாளர், தொடர்ந்து பத்திரிகைகளில் கட்டுரை எழுதியவர். யாருக்கு எதிராக எழுதினார்? யாருக்கு ஆதரவாக எழுதினார்? அண்ணா தொடர்ந்து கட்டுரைகளை எழுதினார். தம்பிகளுக்கு உலக நாட்டினுடைய இலக்கியங்களை சொன்னார். அரசியல் தலைவர்களை அறிமுகம் செய்தார், இலக்கியங்களை அறிமுகம் செய்தார், வரலாற்றை அறிமுகம் செய்தார். எல்லாவற்றையும் அறிமுகம் செய்து அண்ணா எழுதி கொண்டே வருகிற போது, அண்ணா அறிஞராக இருந்து கொண்டு தம்பிமார்களையும் அறிஞராக்கும் முயற்சியின் மாபெரும் பல்கலைக்கழகத்தின் பேரறிஞர் அவர். அப்படிப்பட்ட அண்ணா ஒரு இலக்கியவாதியாக இங்கு அறிமுகப்படுத்துகிறோம். அண்ணாவினுடைய புதினங்கள் எடுத்து பாருங்கள், அண்ணாவினுடைய சந்திரோதயத்தை எடுத்து பாருங்கள், அண்ணாவினுடைய சிவாஜி கண்ட இந்துராஜ்யத்தை எடுத்து பாருங்கள். அண்ணா எழுதினார், எழுதி கொண்டே இருந்தார். தன் கைதையை எழுதினார், சிந்தைதையை எழுதினார். யாருக்காக எழுதினார்? பாட்டாளி வர்க்கத்திற்காக எழுதினார், இந்த பாமரர்களுக்காக எழுதினார். அண்ணா பொழுதுபோக்குக்காக எழுதியவர் அல்ல. அண்ணா சீர்திருத்த கருத்துக்களை எழுதியவர். அண்ணா சீர்திருத்த கருத்துக்களை மாத்திரம் எழுதியவர் அல்ல, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக முழங்கியவர். அண்ணா மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக முழங்கியவர் மட்டுமல்ல, அண்ணாவினுடைய பெண்ணிய பார்வை என்பது மிக நுட்பமானது, மிக நுணுக்கமானது, அது ஒரு நுண்ணரசியல். அண்ணாவினுடைய ஆட்சி காலம் மிக குறைவு, ஆனால் அண்ணாவினுடைய இலக்கிய உலகம் என்பது பறந்துபட்டது. அண்டவெளியின் விலாசம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய விலாச ஞானம் பெற்றவர் அண்ணா, அவ்வளவு விலாசமான வாசிப்பை பெற்றவர் அண்ணா, அவ்வளவு விலாசமான பார்வை கொண்டவர் அண்ணா. அண்ணா இலக்கிய ஆளுமையாக இங்கே என்றைக்கும் நிலைத்து நிற்கிறார். அண்ணாவினுடைய சிறுகதைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். ஒரு சிறுகதையில் இருந்த ஒரு வார்த்தை அடுத்த சிறுகதையின் ஒரு வார்த்தை இருந்தால் நான் இங்கேயே அண்ணாவின் புத்தகத்தை தடை செய்யுங்கள் என்று சொல்வேன். ஒரு வார்த்தையும் அண்ணாவினுடைய வார்த்தை இன்னொரு சிறுகதையில் இன்னொரு இடத்தில் இருக்காது. ஒரு கூட்டத்தில் பேசிய அண்ணாவினுடைய பேச்சு இன்னொரு கூட்டத்தில் அண்ணா பேசியது கிடையாது. ஒரு நாளைக்கு 5 கூட்டம் பேசினாலும் அண்ணாவால் 5 கூட்டத்திலும் 5 விதமாக பேச முடியும், 5 விதமான புதிய செய்திகளை சொல்ல முடியும், 5 விதமான புதிய தலைவர்களை அறிமுகப்படுத்த முடியும், 5 விதமான கதைகளை அண்ணா ஒரே மேடையில் பேசினாலும் முடிவை ஒரு புள்ளியில் நிறுத்த முடியும். அதுதான் அறிஞர் அண்ணா. அண்ணா ஓர் இலக்கியவாதி, பத்திரிகையாளர், எழுத்தாளர், பேச்சாளர், திரைப்பட கலைஞர், நாடக ஆசிரியர். அண்ணாவினுடைய நாடகங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். அண்ணாவை இலக்கியவாதியாகவும் அரசியலாளராகவும் இரண்டாவதாக நான் முன்னால் நிறுத்துகிறேன். அண்ணா ஒரு இலக்கியவாதி என்பதை நான் நிரூபிக்கிறேன்.
அண்ணாவினுடைய இலக்கியத்தையும் அரசியலையும் ஒப்பிட்டு பாருங்கள். அண்ணா இலக்கியத்தில் என்ன பேசினார்? பெண்ணியம் பேசினார். அண்ணா இலக்கியத்தில் என்ன பேசினார்? சாதி மறுப்பு பேசினார், சாதி ஒழிப்பு பேசினார், கடவுள் எதிர்ப்பு பேசினார். ஆனால் அண்ணா எதையெல்லாம் இலக்கியத்தில் பேசினாரோ அதையெல்லாம் அண்ணா தன்னுடைய அரசியலிலும் செய்தார். நீங்கள் எழுதி விட்டு போவது ரொம்ப சுலபம், நீங்கள் பேசிட்டு போறது ரொம்ப சுலபம், நீங்க கடகடன்னு பேசிட்டு போயிடலாம், கடகடன்னு நீங்க எழுதிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் வெறும் பேனாவில் எழுதுவதற்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய பச்சை மையில் எழுதுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் செய்து காட்டியவர் அண்ணா. இங்க எதையெல்லாம் தமிழ் மணக்க வேண்டும் என்று மேடைகளிலே பேசிய அண்ணா தான் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் மணக்க வேண்டிய வேலைகளையும் செய்தார். எதையெல்லாம் அண்ணா இலக்கியங்களிலேயும் கட்டுரைகளிலும் கவிதைகளிலேயும் தொகுப்புகளாக எழுதி கொண்டு தம்பிகளுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தாரோ அந்த கடிதத்தினுடைய சாரங்களை எல்லாம் அண்ணா தன்னுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் செலுத்தினார். அண்ணா இங்கு இவ்வளவு பெரிய பரந்துபட்ட வெளியில் பேசப்படாததற்கு காரணம் அண்ணாவினுடைய குறுகிய கால வாழ்க்கை மாத்திரம் அல்ல, அவர்களை திட்டமிட்டு மறைப்பதற்கான வேலைகளும் கூட நடக்கிறோம். ஆனால் அண்ணா யாருக்காக பேசினார் என்பதுதான் இங்கு மையக்கரு. இலக்கியத்தையும் அரசியலையும் அண்ணா ஒப்பிட்டு பார்க்கிறார். அண்ணாவினுடைய இலக்கியமும் அண்ணாவினுடைய அரசியலும் நெருங்கிய தொடர்புடையது. ஒரு தண்டவாளத்தின் இரண்டு தண்டுகளைப் போல அண்ணாவினுடைய இலக்கியமும் அண்ணாவினுடைய அரசியலும் ஒரு சேர இயங்கியதுதான் தமிழகத்தின் ஒவ்வொரு கட்டுமானமும். தமிழகத்தின் நீங்கள் எந்த கட்டுமானத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், அதனுடைய அடித்தளம் அண்ணாதான். அந்த ஏகாந்த பாறையும் நமட்டு சிரிப்பும் தான் உங்களுக்கு பின்னால் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர் தான் அண்ணா. அதாவது கடும் பாறையில் கடும் பாறை என்று சொல்லக்கூடிய பெரியார் இடத்திலிருந்து கொட்டிய அந்த அருமை அருவி அண்ணா. கலையின் மீதும் இலக்கியத்தின் மீதும் பெரிய ஆர்வமும் பெரிய ஈடுபாடும் பெரியாருக்கு இல்லை, அவர் அதில் பெரிய நாட்டம் கொண்டவர் இல்லை. ஆனால் பாமர மக்களுக்கு புரிகிற மொழியில் பேசுகிறவர் பெரியார் என்றால், கலையையும் பண்பாட்டையும் இலக்கியத்தையும் தன் கைகளிலே எடுத்துக்கொண்டு மேடை தோறும் முழங்கியவர், தமிழில் இப்படியும் பேச முடியும் என்று முதன் முதலில் தமிழ்நாட்டில் பேசி காட்டியவர் அண்ணாதான். அண்ணாவுக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி பேசினார்கள்? ராஜாஜியினுடைய பேச்சை எடுத்து பாருங்கள். ஏன் இன்னும் தமிழறிஞர்கள் இல்லையா? திருவிக்கா இல்லையா? மறைமடி அடிகள் இல்லையா? குண்டக்குடி அடிகளா இல்லையா? இவர்கள் எல்லாம் தமிழை வளர்க்கவில்லையா? இவர்கள் எல்லாம் தமிழுக்காக பாடுபடவில்லையா என்று உங்கள் மனம் கேட்பதை என் காதுகளுக்கு கேட்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் பண்டிதர்களுக்காக பேசினார் அண்ணா, பாமரர்களுக்காக பேசினார். இவர்கள் எல்லாம் யாருக்காக பேசினார்கள்? கடவுளை பூஜிப்பதற்காகவும் புனஸ்காரம் செய்வதற்காகவும் அவர்களை போற்றி புகழ்வதற்காகவும் அரசவைகளிலே பேசப்பட்ட தமிழை அண்ணா ஆலமரத்துக்கு கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட அண்ணா எதையெல்லாம் அங்கு செய்தாரோ அதையெல்லாம் இங்கு அரசியலிலும் செய்தார். கடைசியாக நான் நேரத்தின் காலம் கருதி அல்லாடும் ஆண்டவன் என்கிற அந்த புத்தகத்திற்கு வருகிறேன். அல்லாடும் ஆண்டவனில் நீங்கள் 20 தொகுப்புகளை, இவர்களுக்கு 20 சிறுகதைகளை ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். சுலபமான விஷயம் எனக்கு என்னவென்று சொன்னால், அண்ணாவினுடைய எல்லா புத்தகத்தையும் நான் வாசித்திருக்கிறோம் என்பதனால் நான் அந்த புத்தகத்தை ரொம்ப எளிதாக கடந்து சென்றேன். அண்ணாவுடைய புத்தகங்களை எளிதாக கடந்து சென்று அந்த புத்தகங்களில் ஊடாக நான் பயணிக்கிற போது, எதுக்கும் 20 புத்தகங்களை கொண்டு வருவது எவ்வளவு சிரமம் என்பதை நான் அறிவேன். அந்த அறிந்த காரணத்தினால் அந்த புத்தகத்தினுடைய நகலை எனக்கு கொடுத்தார்கள். அந்த நகலை முழுவதுமாக படித்துவிட்டே நான் வந்தேன். படிக்காமல் செல்லக்கூடாது என்கிற காரணம் அண்ணா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக நாங்கள் கருதுகிறோம். அப்படி அந்த புத்தகத்தை நாங்கள் படித்துவிட்டு வருகிற போது, முதல் புத்தகம் ஒரு பத்திரிகையாளன் எப்படி தன்னுடைய பத்திரிகையை நடத்துகிறான், பத்திரிகையை நடத்துகிற போது எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகிறது, அந்த சிரமங்கள் அவன் மனநோயாளியாக எப்படி மாறுகிறான் என்பதை நீங்கள் இரண்டு விதமாக ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒன்று, பதிப்பகத்திற்கும் அது பொருந்தும். அண்ணாவினுடைய அந்த துணை நடிகை, ஒரு பக்கம் துணை நடிகையினுடைய கடைசி வார்த்தை முடியும், மறுபக்கம் திருப்பி அந்த சிறுகதையை நீங்கள் படித்து பாருங்கள், நிச்சயம் அந்த சிறுகதையின் அடுத்த வார்த்தை தொடரவே இருக்காது. ஆனால் கடைசியாக வருகிற 4 வரியில் அண்ணா அந்த இரண்டையும் ஒப்பிட்டு சிறுகதையினுடைய கதையை முடித்திருப்பார். செவ்வாழையை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆகச்சிறந்த தத்துவம், உலகின் 1/3 நிறைந்திருக்கக்கூடிய தத்துவம், கம்யூனிசம் தத்துவத்தை ஒரு 4 வரி கட்டுரைக்குள் அடக்க முடியும் என்று சொன்னால் அந்த கடலை கமண்டலத்திற்குள் அடைக்கும் வேலையை செய்தவர் அண்ணா மட்டும்தான். பாட்டாளி ஒருவனுடைய உழைப்பை எப்படி ஒரு பண்ணையால் உரிமையை கொண்டாடுகிறான், எப்படி அதை எடுத்து செல்லுகிறான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அது கிடைக்காமல் போனது என்பதை செவ்வாழை உங்களுக்கு சொல்லும். அதற்கு கீழாக நீங்கள் வந்தீங்கன்னா தனபால் செட்டியார் கம்பெனின்னு ஒரு கதை இருக்கும். அந்த கம்பெனி அந்த சிறுகதையை நீங்க ஏதாவது ஒரு புத்தகத்துல திருப்பி பார்த்தீங்கன்னா சத்தியமா அது கதைன்னு நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா அது வெறும் கணக்குகளாக இருக்கும். அப்படி ஒரு கணக்குகளாக இருந்த ஒரு சிறுகதையை யாரால் காட்ட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக காட்ட முடியாது. அப்படி ஒரு கதையை யாரும் எழுதவும் முடியாது. ஒரு கணக்கை சொல்லிவிட்டு அதை எப்படி கொண்டு வந்து முடிக்கிறார் என்பதை அந்த பத்திரிகையாளரை பார்க்கிற போது அவர் சொல்லுகிறார், நான் மிகச்சிறந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன், கவர்னரை சந்தித்திருக்கிறேன் எல்லாம் அந்த பத்திரிகை ஆசிரியர் சொல்லுவார். அதன் ஊடாக நீங்கள் அடுத்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தனபால் செட்டியார் கம்பெனியில கமலமும் நானும் போட்ட பட்ஜெட்னு வாங்க, அந்த பட்ஜெட்ன்ற வார்த்தை டக்குன்னு எனக்கு குத்துச்சு. கமலமும் நானும் போட்ட பட்ஜெட்னு ஒன்னு, எனக்கு ஏன் கமலம் மறந்து வேற ஏதோ ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல.
அதுக்கு பிறகு நான் அங்கிருந்து அல்லாடும் ஆண்டவனுக்கு வருகிறேன். அல்லா அல்லாடும் ஆண்டவனுக்கு வருகிறது நான் படிக்கிற போது, இதற்கு முன்னால் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னால் ஒரு மலையாளத்தில் ஒரு திரைப்படம் வந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு கடவுளுடைய புத்தகத்தை, ஒரு மதசார்ந்த ஒரு புத்தகத்தை கொண்டு சென்று இதன் மீது ஆணையாக நீங்கள் சொல்லுங்கள் என்ற போது, இல்லை இல்லை நான் இதன் மீது எல்லாம் ஆணையாக சொல்ல முடியாது, நான் அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள், நான் அதன் மீது ஆணையாக சொல்லுகிறேன் என்று சொன்னார். அண்ணாதான் கடவுள் மீது ஆணையாக ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் பதவிகளை உளமாற ஏற்றுக்கொண்டவர். அண்ணாதான் நினைவுக்கு வருகிறார். நீங்கள் எந்த கதையை எடுத்தாலும், எந்த திட்டங்களை எடுத்தாலும், எந்த செயல்பாடுகள் எடுத்தாலும், தமிழகத்தின் இலக்கிய உலகத்திலும் அரசியல் உலகத்திலும் என்றைக்கும் தவிர்க்க முடியாத ஆளுமை என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அண்ணாவின் தம்பியாக.